விளக்க என்ன, எப்படி எளிய முறையில பெருக்கலாம், மூணு முறை இருக்குது, நீ எது வேணுமோ அந்த முறையை பயன்படுத்தி கொடாக்கண்ண, புரியுதா? இப்ப கவனி, இப்ப இந்த அஞ்சு நமக்கு தேவையில்லை. நேத்து ஒரு இலக்கனால எப்படி பெருக்கணும்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு, அதே முறைதான். மூணு ரெண்டு என்ன ஆறு, நாலு ரெண்டு, அடுத்தது ஏதாவது பெருக்கிக்கணும், அஞ்சாவது மூவஞ்சு பதினஞ்சு எங்க போடணும், இங்க போடணும், புரியுதடா தானே? அடுத்தது நாலஞ்சு இருபது, இது எப்படி போடுறதுன்ற ஒரு குழப்பம் வரும், நல்லா கவனி. இந்த மூளை விட்ட மாதிரி வருது, அப்படி இந்த டயகனலுக்கு நேரா வரும், வந்துருச்சுன்னா கரெக்டா வரும். அஞ்சு கூட்டினா ஆறு ஒண்ணும், கட்டை ரெண்டையும் கூட்டினா பத்துக்கே மீதி என்னது, ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு முறையிலையும் பெருக்கலாம். இப்ப கவனிட, இதுல நல்லா கவனிடாக்கண்ணே, போதோ இங்க இருக்கக்கூடிய ஒன்றாவது ஸ்தானமும் ஒன்றாவது ஸ்தானமும் மூவஞ்சு பதினஞ்சுக்கு மீதி, அடுத்தது பத்தாம் ஸ்தானமும் பத்தாம் ஸ்தானமும் நாலு ரெண்டு எட்டு, ரைட்டாடா? இப்ப நல்லா கவனி, உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு எண்ணையும் இருக்கிற மூணு ரெண்டு நாலஞ்சு இருபது ஆறும் இருபத்தி ஆறு ஒண்ணும் இருபத்தி ஏழுக்கு மிச்சம் எட்டு ரெண்டும் பத்து, கரெக்டா? ரெண்டு விடையும் கரெக்டா இருக்கா? அதே மாதிரிதான் அடுத்தது இன்னொரு முறையிலையும் பெருக்கலாம். நீங்க ரெண்டு இலக்கம் வந்துருக்குதா, அப்ப இப்படி கட்ட போட்டுக்கிறேன்னா, இல்ல ஒரு சின்ன ஒரு காரியம் செய்ய, இப்ப இந்த மூளை விட்டம் ஒண்ணு லேசா வரைஞ்சு போடாங்க, இல்ல என்ன பிடிக்க, நீயே மூளை விட்டம் ஒண்ணு, ஏன்னா நம்ம எப்பவுமே இரண்டு இரண்டு இலக்க எண்களாக எழுதுனாதான் கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா கவனி, நாலு ரெண்டு எட்டு என்ன எட்டு பூஜ்ஜியம் எட்டு நாலஞ்சு இருபது மூ ரெண்டு ஜீரோ ஆறு மூவஞ்சு கொஞ்சம் கூட்டுறத கரெக்டா கூட்டணும். இப்ப இது இருக்குதா, இங்க கோடு வருதா, இந்த கோடை வேணும்னா நீ என்ன பண்ணிக்க, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க, புரியுதா? புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப இங்க அஞ்சா அஞ்சு மட்டும் தான் இருக்குது, அடுத்து ஆறு ஒண்ணும் அடுத்தது எட்டு ரெண்டும் பத்துக்கு மிச்சம் ஒன்னையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினா வந்துருச்சாடா ஆன்சர். சோ உனக்கு என்ன முறை வேணுமோ அந்த முறையை நீ பயன்படுத்தி